தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்களில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேகம் மற்றும் பாலாலயம் பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வந்தவாசியை அடுத்து மூடூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறையில் உள்ள வதானியேஸ்வரர் ஆலயத்தில் சீரமைப்பு பணிகள் மேற்கொண்டு கும்பாபிஷேகம் நடத்துவதற்கான பாலஸ்தாபனம் எனப்படும் பாலாலயம் நடைபெற்றது. தருமபுரம் ஆதீனம் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு சிறப்பு ஹோமங்களும் நடைபெற்றன. தஞ்சாவூர் மாவட்டம் ரகுநாதபுரம் நெடுந்தரு கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு பாலவிநாயகர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் பாபநாசத்தில் உள்ள பாபநாசர் உலகம்மாள் திருக்கோவில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு பாலாலயம் நடைபெற்றது. யாகங்கள், கணபதி ஹோமம் என வெகு விமர்சையாக நடைபெற்ற பாலாலய பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.